ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக் பண்ண ட்ரேட் பாயிண்ட் ஷீட் இது தான். இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் படி சிபிஆர் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் 247.6 இருந்ததுனால ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமாக இருந்ததுனால மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் 10:00 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். அப்பர் சிபிஆர் லெவல் பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகும்போது 45,832.8 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் மார்க்கெட் திருப்பியும் அது நெக்ஸ்ட் கேண்டில்லையே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி 45,918 நம்ம வெளில வந்திருப்போம். ஸோ இதனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 points வந்துட்டு லாஸ் ஆகிருக்கும். அண்ட் அகெயின் நம்மளுக்கு சான்ஸ் வந்துட்டு மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் அப்போ ஒரு 12:10 போல் 46,098 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். அண்ட் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டான 46,035 அதை ஹிட் பண்ணிச்சு. பட் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை நம்ம போட்டு மெயின் டார்கெட்டான அப்பர் சிபிஆர் லெவலை நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். பட் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் 46,080 ஒரு 12:40 போல் ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி தவிர்த்து இன்றைக்கி வேறு எந்த என்ட்ரியும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அஃப்கோர்ஸ் 230 மேலே நம்மளுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக வேணாம்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இந்த ரெண்டு என்ட்ரி தான் இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஒரு இதில் பாசிட்டிவ் அண்ட் ஒரு இதில் நெகட்டிவ் ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிது. ஓகே, இப்போ நாளைக்கான ட்ரேட் பண்ண ஷீட்டை கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலயமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறது ப்ரிடிக் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 46,121.7 அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 45,987.7. சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 134, இது ஒரு மாடரேட் டு ஒயிட் சிபிஆர் ரேஞ்ச் இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் செட்டப் ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம கிரியேட் பண்ணணும். ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம எப்போ கிரியேட் பண்ணாலும் மார்க்கெட்டில் 9:45 மேலே என்ட்ரி ஆகிறது அட்வைசபிளாக இருக்கும். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் 6-1 நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் 6-1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் 6-1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இண்டிமணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் டு ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். இங்கே 6-1 46,442 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 points கீழே 46,432 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து ஒரு 10 points முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணாமல் திருப்பியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த 10 points முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 46,131.7 நம்மளோட டார்கெட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எங்கே என்ட்ரி ஆனமோ அதுலேருந்து 45 points மேலே, அதாவது 6-1 மேலே 45 points நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ 46,487 நீங்கள் ஸ்டாப் லாஸாக இங்கே மெயின்டைன் பண்ணணும். இந்த 45 points ஏன் கன்சிடர் பண்ணுறோம்னா பேங்க் நிஃப்டி 5 minutesல ஆவரேஜாக 45 to 60 points வந்துட்டு மூவ் ஆகக்கூடியது. ஸோ அதில் மினிமம் லெவலான 45 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 5.5 இருக்குது. மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் மெயின் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி 6-1 நடுவில் ஓப்பன் ஆகி 9:45 மேலே 6-2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் 6-2 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் 6-2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்திமணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டு ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் 6-1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே 6-2 46,694 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ட்ரி ஆகிறது ஒரு 10 points கீழே அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகும்போது 46,684 நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிதுங்கிற பட்சத்தில் டார்கெட் 46,442 சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது, அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1 நடுவில் ஓப்பன் ஆகி லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ
மார்க்கெட் புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எயின் பண்ணலாம். இங்கே S1ங்கிறது 45,803 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ட்ரி ஆகிறது அந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 45,813 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது லோவர் சிபிஆர் லெவலான 45,987.7 அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி போடும்போது 45,978 நம்ம டார்கெட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப்டன் நோக்கி இருக்குது. ஸோ S1ல என்ட்ரி ஆகிறோம்னா அதுலேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 45,758 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 3 இருக்குது. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை நான் ஆவரேஜாக வச்சு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னதுனால இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒருவேளை அப்ராக்சிமேட் என்ட்ரி 20, 30, 40 போகும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அது 2க்கு கீழே போகுதுங்கிற பட்சத்தில் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் எக்ஸிட் ஆயிடணும். சின்னரியா 4. பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S2ங்கிறது 45,417 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ட்ரி ஆகிறது அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 45,427 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1 ஆன 45,793 அதாவது 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி போகும்போது இந்த டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம என்ட்ரியான S2லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போடும்போது 45,372 நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 7.7 இருக்கிறதுனால மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு மெயின் டார்கெட் எப்போ ரீச் ஆகுதோ அதாவது S1 எப்போ ரீச் ஆகுதோ அப்போ ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 5. ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எயின் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எயின் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.1 இருக்குது. நான் அப்ராக்சிமேட் என்ட்ரி அந்த லெவலுக்கு மேலேயோ கீழேயும் வந்து 10 வச்சதுனால இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மேபி அதை 20, 30, 40 போகும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ டெஃபினட்டாக 2க்கு கீழே போகும். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஒருவேளை பர்ஃபெக்டாக அந்த 10க்குள்ளாரியே நம்மளுக்கு அப்ராக்சிமேட் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் ட்ரேடில் என்ட்ரி ஆனிங்கன்னா கரஸ்பாண்டிங் டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸ்லையோ இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் போடணும், ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ட்ரேட் பான் ஷீட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிடே 7:30 to 8:30 யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரீயாகவே அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பான் ஷீட் வித் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டோட வேணுங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.